மக்கள் பயன்பாட்டிற்கு எளிதில் அணுகும் வகையில் நவீன தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் காரக்பூரில் உள்ள ஐஐடியின் 66வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் காணொலி காட்சி மூலம் இன்று பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், புதிய இந்தியாவை உருவாக்கும் முக்கியமான தருணம் இது என்றும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தலைமையை காரக்பூர் ஐஐடியிலிருந்து நாடு எதிர்பார்க்கிறது என்றும் கூறினார். மக்கள் எளிதில் அணுகக்கூடிய வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றும், எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வடிவங்கள் மற்றும் தீர்வுகளை உருவாக்குவதில் ஐஐடி சிறந்த பங்காற்றி வருகிறது என்றும், தீர்வுகளை உருவாக்குவதன் மூலம் வணிக ரீதியான பயன்களும் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுய விழிப்புணர்வு, சுய நம்பிக்கை, தன்னலமின்மை ஆகிய மூன்று செயல்பாடுகள் பல சந்தேகங்களுக்கும் விடையாக அமைந்துள்ளன என்றும், அறிவியல் துறையில் பொறுமைதான் முக்கியமான கருவி என்றும் அவர் கூறினார். தோல்விகள்தான் எதிர்காலத்தில் வெற்றிகளாக மாறும் என்றும், 21ஆம் நூற்றாண்டு அனைத்து எதிர்பார்ப்புகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். தனித்துவமான தொழில்நுட்பத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பணியில் ஐஐடி நிறுவனங்கள் செயலாற்ற வேண்டிய தருணம் இது என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். 75 बड़े इनोवेशन 75 बड़े इनोवेशन बड़े समाधान आईआईटी खड़गपुर से निकले हैं, उनका संकलन करें, उनको देश और दुनिया तक पहुंचाएं, अतीत की इन प्रेरणाओं से आने वाले वर्षों के लिए देश को नया प्रोत्साहन मिलेगा, नौजवानों को नया आत्मविश्वास मिलेगा। आप आत्मविश्वास के साथ आगे बढ़ते रहेंगे, देश की अपेक्षाओं को कभी भूलेंगे नहीं। இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் ஜெகதீப் தங்கார், மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், இணையமைச்சர் சஞ்சய் தோத்ரே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.